சனத்தொகை தொடர்பாக கற்கின்ற போது சனத்தொகை கட்டமைப்பு அல்லது சனத்தொகை இணைப்புருவாக்கம் அல்லது ஒபுலேஷன் கொம்போசிஷன் அல்லது ஒபுலேஷன் ஸ்ட்ரக்சர் என்ற விடயங்கள் வந்து முக்கியமானது அப்போ இதில் வந்தவங்களுக்கு என்ன சொன்னால் இந்த சனத்தொகை என்ற விடயத்தை வந்து நாங்கள் சனத்தொகை என்ற ஒரு வேட்டாளையும் வந்து குறிப்பிடுவாங்க அப்போ புவியியலை பொறுத்த வரைக்கும் சனத்தொகை கட்டமைப்புன்னு சொல்லி அது சொல்லப்படுறதே நேரம் சில சமூகவியல் பகுதி பாடங்களில் வந்து சனத்தொகை இணைப்பு உருவாக்கம் சொல்லி சொல்லுவாங்க அப்போ இரண்டு விடயங்களும் குறிப்பிடுற விடயம் வந்து ஒன்று தான் பாப்புலேஷன் கொம்போசிஷனை தான் குறிப்பிடுவாங்க அப்போ இந்த சனத்தொகை கட்டமைப்பு அல்லது இணைப்புருவாக்கம் சொன்னால் என்னென்று நாங்கள் பார்த்தோம் என்றால் மொத்தமாக காணப்படுகின்ற அந்த சனத்தொகையை வந்து மொத்தமாக காணப்படுகின்ற சனத்தொகை நாட்டிலேயோ உலகத்திலேயோ காணப்படுற சனத்தொகை வந்து ஏதாவது பண்புகள் அடிப்படையில் அவற்றை வந்து நாங்கள் வேறுபடுத்துவோமாக இருந்தால் அதை வந்து சனத்தொகை கட்டமைப்பு அல்ல சனத்துணைப் பொருவாக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நாடுகள் பிரதேசம் அடிப்படையில் இல்லாமல் அந்த சனத்தொகைக்குள்ளேயே இருந்து பண்புகளை நாங்கள் பண்புகளில் இருந்து வேறுபடுத்துகிறது இப்போ ஒரு ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் இருக்கின்ற மக்களை வந்து நாங்கள் ஏதாவது ஒரு பண்புகள் அடிப்படையில் அந்த மக்களை போற நூறு பேர் இருக்காங்கன்னா அந்த நூறு பேர் நாங்கள் வேறுபடுத்துகிறது இப்போ வேறுபடுத்தி என்ன சொன்னால் அதை நாங்கள் சனத்தொகை கட்டமைப்பு அல்ல சனத்துறை இணைப்புருவாக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உதாரணமாக குக்ராத்தில் நூறு பேர் இருக்காங்கன்னா அந்த நூறு பேரில் வந்து ஆண்கள் வந்து அறுபது பெண்கள் நாற்பதுன்னு சொன்னால் ஆண்கள் எண் அறுபதும் பெண்கள் நாற்பதும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அது சொல்லுவோமாக இருந்தால் அது வந்து நாங்கள் சிலத்தொகை கட்டமைப்பு அல்ல உருவாக்கம் பிரிவாக்கப்பட சொல்லி அழைக்கப்படும் அப்போ இதே விடயம் வந்து உலக ரீதியாக நாடுகள் ரீதியாக பிரதேச ரீதியாக வரும்போது நாங்கள் இதை சத்தொகை கட்டாயப்படுற விடயத்துக்குள்ளே நாங்கள் உள்ளடக்குவோம் இதே விடயத்தை தான் நாங்கள் சில கட்டமைப்புன்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் அந்த சிறத்தொகையை வந்து பண்புகள் அடிப்படையில் வேறுபடுத்தலாம் நாங்கள் என்னென்ன பண்புகள் அடிப்படையில் நாங்கள் வேறுபடுத்தலாமா இருந்தால் ஒன்று இந்த பால் அடிப்படையில் ஆண் பெண் என்ற பால் அடிப்படையில் நாங்கள் வேறுபடுத்தலாம் அதே போன்று வயது அடிப்படையில் வேறுபடுத்தலாம் அதே போன்று இன அடிப்படையில் வேறுபடுத்தலாம் அதே போன்று சமய அடிப்படையில் வேறுபடுத்தலாம் இனம் வண்டு வரோடைய எங்களுக்கு மொழியும் பிரச்சனை இல்லை மொழி அடிப்படையில் வேறுபடுத்தலாம் அதே போன்றும் எங்களுக்கு அந்த தொழில் அடிப்படையில் வேறுபடுத்தலாம் அப்போ இவ்வாறு எங்களுக்கு அந்த சனத்தொகையை வந்து உலக ரீதியாக இருந்தாலும் சரி ஒரு நாட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி இந்த மாதிரி வேறுபடுத்தலாம் அப்போ சனத்தொகை கட்டமைப்பு அல்லது சனத்தொகை கம்போசிஷன் இணைப்பு உருவாக்கம் என்று சொன்னால் ஒரு சனத்தொகையை வந்து அவர்களுடைய பண்புகள் அடிப்படையில் வேறுபடுத்தி அவற்றை ஒருங்கிணைத்து பார்த்தல் சனத்தொகை கட்டாயம் பண்ணி சொல்லலாம் இப்போ இன்னமும் பிரிவான சொன்னோம்னா சனத்தொகையினை வந்து ஒரு நாட்டினுடைய அல்லது ஒரு உலகத்தினுடைய அல்லது ஒரு பிரதேசத்தினுடைய சனத்தொகையினை பால் அடிப்படையில் வயதடிப்படையில் இன அடிப்படையில் மொழி அடிப்படையில் சமய அடிப்படையில் வேறுபடுத்தி பார்த்தல் அல்லது வேறுபடுத்தி அவற்றை ஆராய்தல் சனத்தொகை கட்டமைப்பு அல்லது சனத்தொகை இணைப்பு உருவாக்கப்பட்டு சொல்லப்படும் உதாரணமாக நாங்கள் இலங்கை எடுத்துக்கொண்டோம்னா இலங்கையில் வந்து ஆணு பெண் எத்தனை வீதம் நூறு வீதமாக நான் அந்த ஆண் பெண் எடுத்துக்கொண்டோம்னா அந்த நூறு வீதத்தில் ஆண் பெண்கள் எத்தனை வீதம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கணும் இப்போ இந்த ஆண் பெண்கள் அந்த பால் பால் விகிதம் பா பால் என்ற அடிப்படையில் நாங்கள் பயப்படுத்தும் பொழுது நாங்கள் இன்னொரு விடயம் ஒன்று இருக்குது செக்ஸ் ரேடியோ அதாவது பால் விகிதம் அப்படின்னு சொல்லி ஒரு விடயமும் இருக்குது அதாவது நூறு பெண்களுக்கு எத்தனை ஆண்கள் என்று சொல்லி கருதுறாரு அதே அந்த பாப்புலேஷன் ஸ்ட்ரக்சருக்குள்ள அந்த இணைப்பு உருவாக்குறதுக்குள்ளே அதை பார்ப்பாங்க அப்போ இந்த சனத்தொகையினுடைய ஆண்பண் விகிதம் அல்லது வயது அடிப்படையிலான விகிதம் அல்லது இன அடிப்படையிலான விகிதம் மொழி அடிப்படையிலான விகிதம் இவற்றையெல்லாம் பொதுவாக இன்னத்தில் காட்டுவாங்க என்றால் வட்ட வரைவுகள் அல்லது பை சாட்டுன்னு சொல்லப்படுற பை வரைவு சில்லு விளக்கப்படம் சொல்லி நாங்கள் சொல்லுவோம் வட்ட வரைவு அல்லது சில்லு விளக்கப்படம் அல்லது பை சாட் ஏதாவது எல்லாம் ஒன்று தான் அவற்றின் மூலம் காட்டுவாங்க ஒரு வட்டத்துக்குள்ள மூண்டா பிரிஜ் ஆண்பன் அடிப்படையிலான வயது கட்டமைப்பு வ வயது தினை என்று சொன்னால் அல்லது வயது சேர்க்கை என்று சொன்னால் அதை வந்து வட்ட வரைவுக்குள்ளே செண்டா பிரிஜ் இருப்பாங்க ஆண்கலத்தினை வீதம் பெண்களத்தினை வீதம் அது இன்னொரு வகையில் இன்னும் விளக்குறதுக்காக அந்த பால் விகிதம்ன்றத என்ற விஷயத்தை செக்ஸ்ரைட்டின்றத கல்குலேட் பண்ணி அதையும் சொல்லுவாங்க அதே போல் வயது அடிப்படையிலான சகை கட்டமைப்பு அப்படின்னு சொல்லும்போது அவற்றை வளர்க்குறதுக்காக நிகழ்ஞ்சிருப்பாங்கன்னு சொன்னால் இந்த வட்ட வரைவில் வந்து வயது அடிப்படையில் வந்து வேறுபடுத்தி இருப்பாங்க அதை இன்னும் அவருடைய பொருள்பட வேறுபடுத்தணுமாக இருந்தால் சிறுவர்கள் முதியோர்கள் அதே போன்று தொழிற்படை அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க தொழிற்படை இன்னொரு பேர் சொல்லுவாங்க வயது வந்தோர் முதியோர்களை வந்து முதியோர்கள் சொல்லுவாங்க வயது வந்தோர் என்றால் அந்த ஜங் அந்த தொழிற்படை வேலை செய்யக்கூடிய பகுதி அப்போ மூன்று கட்டக்கரையில் பயப்படுத்துவாங்க சேவரடக்கம் சிறுவர்கள் அப்படின்னு சொல்லக்குள்ள சில இதுகளில் வந்து பதினஞ்சு வயதுக்குள்ளே அறுபதுக்கும் மேற்பட்ட முதியோர்கள் அந்த அறுபதுக்கும் அந்த பதினஞ்சுக்கு இடைப்பட்டவர்கள் வந்து தொழிற்படையினர் என்ற அளவில் பயப்படுத்துவாங்க அந்த பதினஞ்சுன்ற வயது சில வழியில் பதினெட்டுன்னு கூட இருக்கும் இப்போ சைவரக்கம் பதினெட்டு பதினெட்டுக்கு மேலே பிறகு அறுபதுக்கு மேலே அறுபதுக்கு மேலே முதியோர்கள் பதினெட்டுக்குள்ளே சிறுவர்கள் பதினெட்டுக்கு அறுபதுக்கும் இடைப்பட்டவர்கள் வந்து தொழிற்படையினர் அல்லது வயது வந்தோர் அடல்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் அவள் சிறுவர்களை வந்து சில்ட்ரன் அதே போன்று முதியோர்கள் வந்து எல்டர்ஸ் இடைக்குலைக்கிறார் வந்து அடல்ட்ஸ் சொல்லுவாங்க அதாவது வயது வந்தோர் அப்படின்னு சொல்லி பயப்படுத்துவாங்க அப்போ இதே விடயந்தான் நாங்கள் சிறத்துவினை உருவாக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதே மாதிரி மத அடிப்படையில் இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் இன அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் சிங்களவர்கள் கூடுதலாக வருவாங்க கிட்டத்தட்ட

இருபத்தி ரெண்டு வீதம் முஸ்லீம்கள் பத்து வீதம் பரங்கியர்கள் சின்ன அளவு வீதம் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டமறைவில் வந்து அதை பிரிப்பாங்க சமய அடிப்படையில் பார்க்கும்போது அதே சமய இனத்தை வந்து சமய அடிப்படையில் வைக்கிறது அப்போ பௌத்தர்கள் அறுபத்தி ஒம்பது வீதம் கிட்டத்தட்ட எழுபது வீதம் இந்துக்கள் இருபது வீதம் உங்களால் இஸ்லாம் முஸ்லீம்களாக வார அனைவரும் அந்த இஸ்லாமா இருப்பாங்க அப்போ அவங்கள அதே வீதம் அளவில் பெறுவாங்க அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் ஒரு வீதம் வரும் கிறிஸ்தவ குறிப்பிட்ட வீதம் வரும் ஏன்னாடா சிங்களவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் தமிழ் தமிழ்மொழி பேசுவவர்களுக்குள்ளேயம் இருக்கு சிங்கள மொழி பேசுகளை இருக்குது அப்போ இந்த அடிப்படையில் பாகப்படுத்தக்குள்ளே அதான் அங்கே ஒன்று செய்து சொல்லக்கூட நாங்கள் தொகை பொருளாக்க சொல்கிறோம் கொம்போசிஷன் என்ற வேர்ட் தான் அது பொதுவான வேர்டு அந்த கொம்போசிஷன் என்ற வேர்ட் வந்து சனத்தொகை சேர்க்கை சனத்தொகை இணைப்புருவாக்கம் அது இன்னும் மேலதிகமாக பார்க்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ன்ற விடயத்தையும் சொல்கிறாங்க பொப்பிலிசை ஸ்ட்ரக்சர் அப்போ அந்த விடயத்தை இன்னும் கொஞ்சம் இன்னும் சற்று விரிவுபடுத்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிற விடயம் தான் பொப்பிலிசை ஸ்ட்ரைக்ஸர் அப்போ அதுக்குள்ளே வந்து என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் இந்த வயது பார்க்குறது பால் பார்க்குற அடிப்படை இது ரெண்டையும் சேர்த்து பார்க்கறது வயது பால் அடிப்படையில் சனத்தொகைகளை அதுக்குள்ள அடங்கும் அதுவும் அடங்கும் வயதையும் பாலையும் வச்சுக்கொண்டோம் ஆண் பன்னெண்டும் பிரிக்கும் வயது அடிப்படையிலையும் அவ்வளோ இத்தின வீதமான அளவில் இருக்கிறான்னு சொல்லுவாங்க அதை விளக்கிறது தான் வந்து சின்னத்தோட கூம்புகள்னு சொல்லி ப பாப்புலேஷன் ஃப்ரம் இட்ஸ் அப்போ அந்த கூம்புகளை கூட ஒரு நாட்டினுடைய ஆண்பண் விகிதத்தையும் பார்த்துக்கிற நேரம் வயது அடிப்படையிலையும் வந்து பாப்புலேஷன் எப்படி இருக்குதுன்றத சொல்லுவாங்க அப்போ அது நாட்டுக்கு நாடு வேறுபடும் சாதாரணமான இருக்குது அடிப்பக்கம் விரிஞ்சு மேலுக்கு போக போ அப்படிங்கிறக்கு முக்கோணி மாதிரி இருக்கும் அதே மாதிரி அடுத்த நிலையான இருக்குது அடிப்பக்கம் ஒடுங்கி இருக்கும் நடுப்பகுதியும் அதே அளவுக்கு இருக்கும் மேலுக்கும் கொஞ்சம் குறைய அடுத்தது மூன்றாவது வகையாக பிரதானமாக அடிப்பக்கம் ஒடுங்கிய கும்பண்டு சொல்லி அப்போ கீழுக்கு ஒடுங்கி இருக்க அடிப்பக்கம் அடிப்பக்கம் அண்டி சொல்கிறத அங்கே குறிப்பிடும் யார் என்று சொன்னால் சிறுவர்களை குறிக்கும் நுனிப்பக்கம் யாரை குறிக்கும்னா முதியோர்களை குறிக்கும் இடைநெரிக்க பக்கம் வந்து வயது வந்தோர் அல்லது தொழிற்படையினரை குறிக்கும் இந்த மூன்று வகையான கூம்புகளும் வந்து அந்த ஒரு நாட்டினுடைய சனத்தொகையினுடைய இயல்புகளை குறிக்கிறதாக இருக்குது அப்போ அது வந்து சாதாரண ஹூம்புன்றால் ஒரு அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடு அதே மாதிரி அடிப்பக்கம் ஒடுங்கிய ஹூம்பு சொன்னால் சாதாரண ஹூம்பன்றால் அடிப்பக்கம் விரிஞ்சிருக்கும் அடிப்பக்கம் ஒடுங்கிய ஹூம்பு சொன்னால் மிகவும் உச்ச நிலையில் அதிருத்தி அடைந்த நாடு பாப்புலேஷன் கட்டுப்படுத்தப்பட்ட நாடு அடுத்த நாடு அடுத்தது வந்த நாடுக்கிறது ஒரு அதிருத்தி அடைந்த நாடு ஓரளவு சனத்தொகை பண்புகள் காணப்படுகின்ற நாடு சொல்லி பயன்படுத்தப்படும் அப்போ இதுதான் வந்து இந்த பாப்புலேஷன் கம்போசிஷன் சனத்தொகை ஸ்ட்ரக்சர் அல்லது சனத்தொகை இணைப்பு உருவாக்கம் அல்லது சனத்தொகை கட்டகம் போன்ற விஷயத்தை உள்ளடக்கிறதாக இருக்கும் கூடுதலாக வயதடிப்படை பாலடிப்படை மொழி அடிப்படை இன அடிப்படை இந்த வகைகளுக்குள்ளால் நாங்கள் சனத்தொகையில் வந்து நூறு வீதத்திலிருந்து உழ ஒவ்வொன்றும் வந்து அவ்வளோ வீதமாக பிரிக்கப்படுதுன்றத பங்கு அல்லது வீத அடிப்படையில் பிரித்து பார்க்குறது நாங்கள் சனத்தொகையினை உருவாக்கி சரி சொல்லுவோம் அதை சனத்தொகை கட்டாயப்பட்டு சரி சொல்லும் சரிதானே அப்போ இந்த இதுதான் சனத்தொகையினை உருவாக்கம் அதை சனத்தொகை கட்டாயப்பட்டு சொல்கிற விஷயம் என்றத கூறிக்கொள் மேலதிகமான இதை பற்றிய விடயங்கள் வந்து சனத்தொகை கூம்புகள் என்ற தலைப்புகளை நான் இந்த இதில் வீடியோக்கள்லாம் போட்டிருக்கிறேன் எனக்கு நல்ல இருக்குது அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னமும் உங்களுக்கு